எவன்டா அவன் ஆப்பிள சாப்பிட்டு பாதியில வச்சுட்டு போயிருக்கான். இந்த சின்சான் பண்ண வேலையா தான் இருக்கும், இது வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிட வேண்டிதான். என்னது இவ்வளவு ஒல்லியா மாறிட்டோம், இங்க இருக்க பர்கர்லாம் சாப்பிட்டு எப்படியாவது உடம்பு ஏத்திர வேண்டிதான். என்னது இவ்வளவு பெரிய தொப்பை, எழுந்திரிச்சு நிக்க கூட முடியல நம்மளால, ஐயோ உருண்டுட்டு போறனே. எவன்டா அவன் பாறைகள்ல கொண்டு வந்து இங்க வச்சது, நாதானா இது? குண்டா தடியா சாப்பாட்டுக்கு ரெடியா? யார பார்த்து குண்டைங்கிற, இப்ப பாரு எப்படி இந்த குண்டனோட பவரு, என் கால் எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப இது மேல சைக்கிள் ஓட்டணுமா? Hey guys, welcome back. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லவ்லி கேமிங் சேனல், நான் உங்க சுஜித். இன்னைக்கு நம்ம ஜிடிஎஃப்ல பிராங்க்லின ஒல்லியா இருந்து பல்க் பைல்வானா மாத்த போறோம். சாதாரண பைல்வான் இல்ல, பிராங்க்லின் நடந்தாவே தலுக்கு தலுக்கு சரிக்கு செல்ல சலக்கு சலக்கு. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அஃப்கோர்ஸ் நம்ம 1 மில்லியன் ரீச் ஆக போகிறோம். உங்கள் சப்போர்ட்டை நமக்கு தேவை. இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா 1 மில்லியன் 10 பண்ணுங்க சப்ஸ்கிரைப. கத்தடிக்குது கத்தடிக்குது காசிமேடு கத்தடிக்குது. இப்படி மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறதுல என்ன ஒரு ஆனந்தம். டேய் லவ்லி, நீ இங்கதான் இருக்கியா? உன்ன தேடிதான் வந்தேன். மண்டப்பாய படுத்து சொகுசா தூங்கிக்கிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள இருக்கிறது போர் அடிக்குது. ஏங்குறா? போர் அடிக்குதுன்னா போய் டிவி பாடுறா. இங்க வந்து என்னடா பண்ற? அப்போ டிவியில நல்ல படம் போட்டா நாங்க பார்க்க மாட்டோம்டா. மொக்க படத்தை போட்டு வெறுப்பேத்துறானுங்க. நீ ஒழுங்கா ஏந்திரிக்கல, நீ தூங்கும் போது மண்டை மேல கல்ல தூக்கி போட்டு ஒண்ணு கொண்டே போடுவாங்க. மண்டை மேல கல்லு போட்டாலும் போட்டுருவான், ஏந்திரிச்சிடலாம். டே சின்சானு, உனக்கு என்னடா வேணும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு ஸ்கூல் லீவ். என்ன என்ன உடம்புடா அது? யாரு இந்த பல்
அழுக்கு பயில்வானுங்க இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறான். ஆஹா, நம்மளை சுற்றி ரவுண்டு போட்டு நிற்கிறானுங்களே அவனுங்க ஆளுங்க, மாட்டினோம்னா அவ்வளோதான். ஏய் லவ்லி, நீ பயப்படாத, நீ தான்டா இந்த போட்டியில் வின்னாவே. டே சின்சனை, நீ கொஞ்சம் வாய மூடுறா. சின்சனை ஒரு சின்ன பையன் சார், அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து என் கூட போட்டி போடுறீங்க. நானே ஒரு பொடி பையன், என் கூட நீங்கள் போட்டி போடுறதா? மன்னிச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். இங்கேருந்து ஜீவிட்டு விடலான்னு பார்க்குறியா? நீ போனால் என்னடா, இந்த பொடி பையன் எங்கே தானே இருக்கான்? டே பொடி பையன் வாண்டா, நீ இருக்கிறீல்ல, உன்னை வச்சு அவனை வர வைக்கிறேன்டா. கண்டிப்பா உன்னை பார்க்க அவன் திரும்பி இங்க வருவான். அப்ப இருக்குடா அவனுக்கு. குடிடுறா கைப்புல. அப்பாடா, அங்க இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. அது சரி சின்சானுங்க. அச்சோச்சோ, அந்த தடியங்கிட்ட மாட்டிக்கிட்டானா சின்சானு? அடி வழி விடுங்கடா. டேய் சின்சானே, ஏதோ வந்துட்டா. டேய் பல்கு பைல்வானே, விட்டுறா அவனை. இவனை விடணும், அவ்வளவுதானே, விட்டுட்டா போச்சு. ஆனா நீ என் கூட போட்டி போட்டு ஜெயிக்கணும், அப்பதான் இவனை இங்க இருந்து நீ கூட்டிட்டு போக முடியும் தம்பி. டேய் பைல்வானே, நான் உன் கூட போட்டி போடுறேன், ஆனா ஒழுங்கா சின்சானை விட்டு. நீயா வந்து என் வலையில மாட்டிக்கிட்டியடா பொடி போயல. இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். இன்னைக்கு போட்டி புஷ் அப் போட்டி, இதல யாரு ஜெயிக்கறாங்கன்னு பாப்போமா. டேய் லவ்லி, கண்டிப்பா உன்னால முடியும்டா, நீ தான் ஜெயிப்ப லவ்லி. பிராங்க்ளின் லவ்லி, இப்பல என்கிட்ட போக்குறதுக்கு தயாரா இருப்பப்பல, இன்னைக்கு எத்தனை புஷ் அப் எடுக்கறேன் நானும் பாக்குறேன்டா. டேங்கப்பா, டேய் கையெல்லாம் வலிக்குதுடா, எப்பதான் இந்த புஷ் அப் எடுக்கறானுங்களோ தெரியல, விட மாட்டேன். என்கிட்ட போட்டி போட்டி யாரு இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. ஓ, நீங்க தான் தலைவா ஜெயிக்க போறீங்க, அந்த போட்டி போய் என்ன தோக்கடிங்க. டேய் லவ்லி, கண்டிப்பா உன்னால முடியும், அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்காத, உன்னால கண்டிப்பா முடியும், நீ தான்டா ஜெயிப்ப. அடேங்கப்பா, கையெல்லாம் வலிக்குது, முடியலடா. அப்பா, கையெல்லாம் வலிக்குது. அந்த பைல் ஒன் கீழே விழுந்துட்டான் பிராங்க்ளின். இன்னும் ஒரு 5 தான், 95 அடிச்சிரு, 100 எடுத்துடா, நீ தான் வின்னர், கண்டிப்பா உன்னால முடியும். எஸ், ஜெயிச்சிட்ட நீ. எங்கடா அந்த பல்கு பைல்வானு, வாய் பேசுனா இப்படி மல்லாக்கப்படுத்து கிடக்குறான். கையெல்லாம் வலிக்கிறப்பா, என்னால முடியலப்பா. ஆளுதான் பார்க்க பல்கா இருக்கிறான், ஆனா டம்மி பீசா இருக்கு. இவனுக்கு போய் நம்ம பயந்துட்டோமே, அவ்வளவுதான். இவன் ஏந்திரிக்க இன்னைக்கு நைட் ஆயிரும். சின்சானே வா, நம்ம கிளம்புவோம். கச்சிக்கெல்லாம் வலிக்குதே, அந்த பொடி பொய்யை என்னையுமே தோக்கடிச்சிட்டாண்டா. அந்த பொடி பொய்யை நான் சும்மா விட மாட்டேன். நீ எல்லாம் என்னோட லீடர்னு சொல்லி வெளியே போய் சொன்னா சிரிச்சிருவாங்க. இந்த சின்ன பையன் கிட்ட போய் தோத்துட்டியா நீ? அந்த சின்ன பையன் என்ன தோக்கடிச்சிட்டானே, அந்த சின்ன பையனை நான் சும்மா விட மாட்டேன். என்னையவாட அசிங்கப்படுத்திட்டு போற, உன்னை விட மாட்டேன்டாண்ணா. எப்படியோ அவன் வீடை கண்டுபிடிச்சி அவன் வீட்டு வரைக்கும் வந்தாச்சு. இந்த வீட்டுக்குள்ள தான் அவன் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை சும்மா விடக்கூடாது. டே பொடி பயல, எங்கடா இருக்க? அங்க நீ தப்பிச்சு போயிருக்கலாம், இப்ப வாடா. நீ எங்க ஆலயக்கானா? நான் வரப்போறேன்னு தெரிஞ்சுட்டு ஓடி போயிட்டானாட்டுக்கு அந்த பொடிப்பைய. இருந்தாலும் சும்மா விட மாட்டேன், அவன் வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. இதான் கரெக்டான பிளானை இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிதான். இந்த மருந்தை இந்த ஜூஸ்ல கலந்துட வேண்டிதான். கண்டிப்பா அந்த பொடிப்பைய வந்து இந்த ஜூஸை குடிப்பான். குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் நிலைமை என்னன்னு. இதுக்கான சொல்யூஷன் மருந்து யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதனால அவன் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். மருந்த பெர்ஃபெக்டா அதுல கிளம்பாங்க. ஏதோ ஒரு நாய் குலைக்கிற சவுண்டு கேக்குது. நாயாதான், இந்த நாய் நம்ம கிடைக்க வருதா? ஓடிடா, அந்த நாய்கிட்ட மாட்டிக்க கூடாது, ஓடிடு. அடே, உயிரோட வீடு கொண்டு பேசிடுறா, அதான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன், அப்புறம் ஏன்டா வீலிங் பண்ற? நீ சொன்னதெல்லாம் சரிதான் சின்சானே, ஆனா நிறைய பேர் இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அவங்க பண்ணாததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுக்கப்பா, இல்லைனா என்ன உயிரோட விட மாட்டானாட்டுக்கு. எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. புஷ்அப் எடுத்தனால கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. சாப்பாடு ஏதாவது கிடைக்குதான்னு சாப்பிட்டு படிச்சு தூங்க வேண்டிதான். ஓகே, வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போவோம். டேய் லவ்லி, இருற, என்ன விட்டுட்டு போயிடாத, நானும் உன் கூட வரேன். நம்ம வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு என்ன பொருள் இருக்கும்? என்ன ஒரே பழமாக இருக்குது. இதை தவிர நம்ம வீட்டில் வேறு எதுவும் இல்லையா? ஆ, ஜூஸ் இருக்குது, ஜூஸ் குடிக்க வேண்டியது. அன்றைக்கி வெயிலில் சுற்றிட்டு வந்தனால ஜில்லுன்னு ஒரு ஐஸ் கட்டியை போட்டு ஜூஸ் குடிக்க வேண்டியதான். பிள்ளை மப்பிள்ளை திரையிற பொம்பளை என்னடி நடக்குது செந்தமிழ்நாட்டில்? லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கமங்க. லேடிஸ் மானம் பறக்குதுங்க. என்னடா சின்சடை, எனக்கே கவுண்டரி கொடுக்குறியா? நீ எல்லாம் பாட்டு பாடும் போது நாங்கள் பாடக்கூடாதா? பொட்டி போயில, நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஒழுங்காக போய் ஹோம்ஒர்க்கை பண்ணு. இல்லைனா உங்கள் டீச்சருக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். பார்த்துக்க, ஒழுங்காக போய் படிச்சுட்டு படுத்து தூங்குறேன். ஈவினிங் தான் ஆகுது, இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் இப்போயே நம்ம போய் படுத்து தூங்க வேண்டிதான். எங்கே நம்ம பெட்ரூம்? இங்கே தான் இருக்கா? ஓகே, நம்ம பெட்டில் நம்ம படுத்து தூங்குவோம். டே மண்டை போயில, என்னடா இப்பயே படுத்து தூங்குற? சரி, நானும் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், நீ தூங்கு. சின்சான கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும். தி நெக்ஸ்ட் டே, விடிஞ்சிருச்சா? தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன இப்போ கொஞ்சம் ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் ஒருத்தர் மூஞ்சில் முடிப்போம், வேற யாரும் மூஞ்சில, என் மூஞ்சி தான். சரி, கண்ணாடியில் பார்ப்போம். என்னடா அது, கண்ணாடியில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கானுங்க. பட்டர் குச்சி மாதிரி இருக்கு. அது என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான்? நான் தானா, நான் தான் அந்த கண்ணாடியில் தெரியறேனா? நான் எப்படி இவ்வளோ ஒல்லியானே?
ஆஹா, ஒரே நைட்ல இவ்வளவு உள்ளி ஆயிட்டுமே. இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருக்கும் போது கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன் இந்த போட்டோல இருக்க மாதிரி. ஆனா இப்ப எப்படி நான் இவ்வளவு ஒல்லி ஆனேன் எனக்கே தெரியல. சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட கேட்க வேண்டியது. நம்மளால இந்த படிக்கட்டு கூட ஏற முடியலையே. ஆஹா, அவ்வளவு சத்து இல்லாம இருக்கிறோம் இப்ப நம்ம. சரி, ஏறி போவோம். நம்ம பைக் இங்கதான் நிக்குதா? இது நம்ம மைக்கேல் பைக் தான், இருந்தாலும் இதையே எடுத்துட்டு போக வேண்டியதான் நம்ம. ஓகே, நம்ம கேடிஎம் எடுத்தாச்சு. என்ன, நகுத்த முடியல? ஆஹா, நம்ம வெயிட்டுக்கு இந்த வண்டியை கூட பேலன்ஸ் பண்ண முடியலையே. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எப்படி இந்த வண்டியை நகுத்திட்டு போக போறனோ தெரியலையே. குறுக்க லாரி கீறி வந்துட போகுது. வந்து இடிச்சிச்சுன்னா நேரம் பரலோகத்துக்கு டிக்கெட் தான். வண்டியை பார்த்து பொறுமையா ஓட்டிட்டு போகணும், எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம நின்று இது தாங்குற அளவுக்குலாம் நம்ம உடம்புல சத்து இல்லை. இப்ப என் தலைமை அனிருத்தோட நான் ஒல்லியே இருக்கிறேனே. அங்க தூரத்துல தெரியுது, ஹாஸ்பிட்டல் தானே? ஹாஸ்பிட்டலே தான், எப்படியோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்தாச்சு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் போலீஸை ஃபர்ஸ்ட் பாக்கணும். போலீஸியா? ஐயோ, உடம்பு மட்டும் மன்னிச்சுக்கு, உன்னை திரும்பி எங்களால் பழைய மாதிரி மாற்ற முடியாது. அந்த ஆண்டவன் நடத்தா மட்டும்தான் முடியும். அட போவீங்களா? என்ன கடை இப்படி சொல்லி அனுப்பிவிட்டீங்க என்ன? அப்போ நான் மறுபடியும் என் பழைய ரூபத்துக்கு மாற முடியாதா? வேற வழி இல்லை, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு உடம்ப ஏற்ற வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்புவோம். டுபாகூர் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறானுங்க. முன்னாடி ஏதோ ரெட் கலரில் இருக்குது. என்ன அது? எப்படி நான் இங்கே வந்தேன்? அந்த ரெட் கலர் பாயிண்ட்டை பிடிச்சது இங்கே வந்துட்டேன். முன்னாடி பெரிய பெரிய பர்கர்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட வேண்டிதான். ரொம்ப பசிக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு எப்படியாவது உடம்பு ஏற்ற வேண்டிதான். ஆ, பின்னாடி ஒரு பர்கர் ஒன்று, ஆ ரெண்டு. ஆஹா, இதை சாப்பிட முடியல, அது கொஞ்சம் கெட்டு போச்சாட்டுக்கு, அதனால உருண்டுட்டு கீழே போகுது. அது வடைய பர்கரான்னு கூட தெரியல, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இது மேலே பார்த்து பொறுமையாக போகணும், கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. நம்ம இந்த லெவலில் இருக்க பர்கரை சாப்பிட சாப்பிட நம்ம உடம்பு ஏறிக்கிட்டே போகும் போல. எங்கே வேற எந்த பர்கரையும் காணோம். இது நட அங்கேயும் கமுத்தி வச்சிருக்கானுங்க. இதுக்கு பதிலாக பர்கர் இருந்துதான் சாப்பிட்டு அப்படி பழைய ரூபத்துக்கு மாதிரி இருக்கலாம். வந்து டாப் கியரை போட்டு வேகமாக போய் தாண்ட வேண்டியதா? எஸ், வந்தாச்சு. இங்கே ஒரு பர்கர் இருக்குது, இதையும் சாப்பிடலாம். லாரியோட பழைய டயர்லாம் கொண்டு வந்து கமுத்தி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், படிக்கட்டெலாம் வச்சுருக்கானுங்க. நான் சின்னதாக கேப் இருக்கே, கீழே விழுந்துருவோமா? அதெல்லாம் வந்தாச்சு. இங்கே ஒரு பர்கர் இருக்குது, இதையும் முழுங்கிடுவோம். எஸ், இதையும் சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இதையும் தாண்டிட்டோம்னா நம்ம பழைய ரூபத்துக்கு மாறிடுவோம்னு நினைக்கிறேன். முன்னாடி என்னது? இந்த ஒத்தையடி பாதையில் தான் நம்ம போகணுமா? இந்த வண்டியை வச்சு எப்படி இதில் போகணும்? காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது, அப்படியே பறந்துட்டு போயிடுவோம் போல் நம்ம வெயிட்டுக்கு. என்ன முன்னாடி இதுக்கு மேலே வழியே காணோம்? இதுக்கப்புறம் எப்படி போகிறது? ஐயோயோ, நல்லா மாட்டணும் போலியே. இப்போ வண்டியை வேகமாக முறுக வேண்டிதான், வேறு வழி இல்லை. 1, 2, 3 கரெக்டாக லேண்ட் ஆயாச்சு. விட்டா வண்டியிலேயே பறந்து போய் வின் ஆகும்னு சொல்லிடுவானுங்களாட்டுக்கு. நம்ம வண்டி பறக்கலாம் செய்யாது, அதனால நம்ம இப்படி தான் போய் ஆகணும். முன்னாடி வேற எல்போர்டு வச்சுருக்கானுங்க. நான் எல்போர்டு தான்டா நான் ஒத்துக்கிறேன், விடுங்க. அதுக்குன்னு இப்படி எல்போர்டை வச்சு என்ன சாகுடிப்பீங்களா? நம்ம போகவே வழி இல்லை, அதுக்குள்ளே வேற எல்போர்டு வச்சுருக்கானுங்க. இது என்னதுரா, முன்னாடி பர்கரை இருக்குது. இந்த பர்கருக்குள்ளே பூந்துட வேண்டி தான். இங்கே அசு வந்தாச்சு. இது யாரா? யார் இவன் இவ்வளோ குண்டா இருக்கான்? நம்ம வெயிட்டுக்கு இங்கே நின்றுட்டோம், ஆனால் வலிக்கு விடுதே. அளவுக்கு மீறி சாப்பிட்டோமோ இப்படி உருண்டுட்டு போகிறோம். பால் மாதிரியே இருக்கும்ல இப்போ நம்ம பார்க்க. முன்னாடி வேற ஒரு பர்கர் இருக்கு, அதை சாப்பிட்டா இன்னும் குண்டாயிருவோம். அது பக்கத்தில் போகக்கூடாது, ஆனால் வலிக்கு விட்டுருச்சு. போச்சுரா, இதையும் சாப்பிட்டேனா? ஆல்ரெடி அளவுக்கு மீறி சாப்பிட்டு தான் நம்ம வயிறு இப்படி வீங்கி போய் கிடக்குது. இன்னமும் சாப்பிட்டா இன்னும் பல்காக மாறிடுவோமே. முன்னாடி வேற ஒரு ஃபேன் சுற்றுது, அது வேற அடிச்சு நம்மளை பறக்க விட்டுற மாட்டுக்கு. அந்த ஃபேனில் போடாமல் சேஃபாக போயிடணும். ஒரு வேளை இதில் போனால் நம்ம உடம்பு இப்படி குளிங்க குளிங்கி தொப்பையெல்லாம் குளுங்குது இல்லை, அந்த ஒரு இதுக்கு அப்படியே உடம்பு குறைஞ்சிருமோ? அங்கே பாருங்க தொப்பை எப்படி குளுங்குதுன்னு, தலுக்கு தலுக்கு.
பர்கருக்கு மேல பர்கரை வச்சு நம்ம வயித்துல இடம் இல்லைனாலும் பர்கர் உள்ள சொறி விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. எத்தனை பர்கர் நான் சாப்பிடுறது? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும்பாங்கல்ல, அதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான் போல. இதென்ன சறுக்கிட்டு ரொம்ப தூரமா கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கு நம்மள, நிக்காது போலயே. இது இப்பொழுதுக்கு நம்ம தொப்பையாவது இதுல போக போது குலுங்கி குலுங்கி சின்னதாக நினைச்சா பர்கருக்கு மேல பர்கர் வச்சு பெருசு பண்றாருங்க. போச்சு அக்கீழ விழுப்புறேன். எப்படி தப்பிச்சிட்டேன் அதுல இருந்து? இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இதே மாதிரி சறுக்கிட்டு போகும்போது தெரியலையே, போய்கிட்டே இருக்குது இந்த ரூட்டு. இது சறுக்கிட்டு போனாலும் ஆகாது, எந்திரிச்சு நம்ம நடந்து போயிட வேண்டிதான். அதுக்கு மறுபடியும் வலி கொடுத்தே போச்சா. நம்ம தொப்பை முன்னாடி இருக்கிறதுனால தொப்பை வெயிட் முன்னாடி இழுக்குதுங்க. நம்ம முன்னாடி நடந்தாவே சறுக்கிட்டு போ, நடந்து வந்த வழியிலேயே திரும்பி போயிடுறேன். ஆஹா, வலி கொடுத்தே விழுந்துடாத. விழுந்துட்டான் யா, விழுந்துட்டான். இவனை வச்சுக்கிட்டு நம்ம இப்ப எப்படி போறோமோ தெரியல. வாழ்க்கையில குண்டாகணும்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது. நினைச்சீங்கன்னா இப்ப பிராங்க்லின் கஷ்டப்படுற மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்படுறது. அணையாது போலயே. சரி நம்ம போவோம். அணைஞ்சிருச்சாப்பா. இது முன்னாடி நம்ம குட்டியா இருக்குது. இது என்ன ஒத்த வேலை சைக்கிள்? இதை எடுத்துட்டு போகணுமா நம்ம? இந்த சைக்கிள்ல நான் ஏறினேன்னா சைக்கிளே காணாம போயிருமே, இதுல எப்படி ஏறுறது நம்ம? சரி ஏறிதான் பாப்போமே, ட்ரை பண்றதுல தப்பு இல்ல. சரி ஏறி உட்காந்தாச்சு. சைக்கிள் இருக்கா? நல்ல வேலை சைக்கிள் உடையில. ஆனா நம்ம தொப்பதான் மேல கொஞ்சம் இடிக்குது. ஓகே, இந்த சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புவோம். முன்னாடி ஒரு பர்கர் இருக்கு, இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, முன்னாடி பெரிய ஒரு கேப் இருக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம தொப்பையே பெருசா இருக்குது. நம்ம தொப்பையை வச்சு அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்தும் முன்னாடி ரெண்டு சொர்ண காணிக்குதுங்க. அடிச்சு ஊத்திட்டு போக வேண்டியதான், பறந்து போ. சத்திமான் சத்திமான் இந்த ஊருக்குள்ள யாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லா சாப்பாடையும் இந்த தடினே சாப்பிட்டு போனாட்டுக்கு. இவ்வளவு பெருசு என்ன மலைன்னு சொல்லாதரா. என்ன நம்ம தொப்பையில பட்டதும் பறந்துட்டா? தொப்பையில பட்டதுக்கே இந்த நிலைமையா? நம்ம மலையிலிருந்து கீழே குதிக்கலான்னு வந்தோம், நமக்கு பார்ட்னரா அவனும் சேர்ந்து குதிச்சிட்டானே. சரி, மேல் லோகத்துக்கு போனோம்னா நமக்கு பார்ட்னரா அவனும் இருப்பான். ஓகே, அப்படியே இறங்கி நம்ம கீழே போய் மேலே நல்ல இடமா பார்த்து அங்கிருந்து கீழே குதிப்போம். எங்கே குதிக்கலாம்? இங்கே பாருங்க, பிராங்க்லின் நடந்தால் வேற தொப்பை கொழு கொழுன்னு ஆடுது. ஐயோயோ, கீழே விழுந்துட்டேன். மழை கம்முந்துருச்சு. எப்படி ஏந்திரிக்கிறது? அப்பாடா, ஏந்திரிச்சாச்சு. பார்த்து தான் போகணும். ஆ, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து நம்ம கீழே குதிக்க வேண்டிய, நம்ம கையை கூட இப்போ மடக்க முடியல. இப்போ கீழே ஒரு ரூபா காசு போட்டால் கூட கீழே கும்பிஞ்சு நம்மளால் எடுக்க முடியாது, அவ்வளோ குண்டாக இருக்கும். இப்படியே ஊருக்குள்ளே போனால் எல்லாரும் நம்மளை கலாய்ப்பாங்க. வேறு வழி இல்லை, இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ண போகிறேன். கடவுளே, ஒரு மந்திர சக்தி இருக்கு, அதை போய் எடுத்து நீ பழைய ரூபத்துக்கு மாறிடலாம். இதுதான் விஷயமா? அப்ப நான் உடனே போய் அதை எடுக்கிறேன். இந்த
பில்டிங் மேலே ஏறி தான் அங்கே போக முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி ஜம்ப் பண்ணி ஏறுறது, நம்ம உடம்பு வச்சே எப்படி ஏற, அப்படி பவுன்ஸ் ஆகி மேலே ஏறிற வேண்டி தான். இங்கே பாருங்க, தொப்பையை முட்டு கொடுத்து ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பை விட கை சின்னதாக இருக்கனால கையை எதுக்குமே யூஸ் பண்ண முடியல. நம்ம தொப்பையை வச்சு தான் எல்லாமே பண்ண முடிய மாட்டேங்கு. இப்பொழுதுக்கே இங்கே ஒரு படிக்கிட்டு இருக்கு, இது வழியாக மேலே ஏறி போக வேண்டிதான். என்ன ஆனாலும் சரி, மேலே இருக்க அந்த மந்திர சக்தியை எடுத்து நம்ம பழைய ரூபத்துக்கு மறுபடியும் மாறணும். எவனோ நமக்கு சூனியை வச்சிட்டான்னு நினைக்கிறேங்க, அதனால தான் இவ்வளோ குண்டாக இருக்கிறோம். கீழே எவனோ நிற்கிறானே, அவன் மண்டையில் விழுந்துடக்கூடாது. நல்ல வேலை அவன் மண்டையில் உழுவில், உளுந்திருந்தோம்னா கேங்காக சேர்ந்து நம்மளை கண்ணு வச்சு போட்டு போட்டுன்னு போட்டு தள்ளிடுவானுங்க. ஓகே, இது மேலேயும் அப்படியே ஏறிடுவோம். எஸ் மேலே ஏறியாச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகிறது? ஓ, இது மேலே ஏறி போடுமா? அடேங்கப்பா, எவ்வளோ உயரமாக இருக்குது. இது மேலே ஏறி போனால் தான் நமக்கு அந்த மந்திர சக்தி கிடைக்கும். ஆனால் அந்த மந்திர சக்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே ஏறி போகிறதுக்குள்ளே நம்ம தொப்பையெல்லாம் குறைஞ்சிரும் போல. இங்கே பாருங்க, ஃப்ராங்க்ளினோட தொப்பை எப்படி தழுக்கு 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 தழுக்கு. ஃப்ராங்க்ளினோட பெல்லி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. பெல்லி 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 வெள்ளினா ஒன்றும் இல்லை, தொப்பை தான். எவ்வளோ பெரிய தொப்பை. இப்போ இங்கே மூணு கண்டெய்னர் இருக்குது, இது கரெக்டான ரூட் எதுன்னு கண்டுபிடிச்சி போகணும். இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யஸ், இதுதான் தப்பான ரூட்டில் வந்திருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தொப்பையே ரெண்டு பக்கமும் சைடில் அப்படியே இடிச்சுக்கோ, அதனால் நம்ம கீழே உழுவ மாட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம்னா ஏறணும், ஏறி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு தொப்பையெல்லாம் காண போயிடும் போல. ஓகே, ஏறுவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்றைக்கி ஃப்ராங்க்ளின் நாலு உருவத்தில் வந்திருப்பான். ஃப்ராங்க்ளின் எப்பி நார்மலாக இருக்கிற மாதிரி, அண்டு ஒல்லியாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாயெல்லாம் உப்பி பானிபூரி மாதிரி இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கடைசி பலூனு மாதிரி ரொம்ப உப்புன மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு வீடியோவில் வந்து நாலு ஃப்ராங்க்ளின்ல உங்களுக்கு எந்த ஃப்ராங்க்ளின் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த ஃப்ராங்க்ளின் தான். இங்கே பாருங்க எப்படி நடந்து போகிறான், வேற லெவலில் இருக்கு. ஓகே, இதுதான் அந்த மந்திர சக்தின்னு நினைக்கிறேன். இதை எடுத்தோம்னா நம்ம பழைய ரூபத்துக்கு மாறிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. ஆனால் இந்த மாதிரில ஏஸ் மாறியாச்சு, நம்ம பழைய ரூபத்துக்கு வந்துட்டோம். ஃப்ராங்க்ளினை பழைய ரூபத்துக்கு மாற்றியாச்சு, இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுக்காதவங்கலாம் லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ராங்க்ளின் ஒல்லியாக இருந்து மலை சைஸில் பல்க்கு பைல்வானாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.